இன்றைய தலைப்பு பல்ஈரில் இரத்த கசிவு வீக்கம். பொதுவாக பாருங்களேன், பல் ஈறுகள் தசைகளில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே வயிற்றின் இயக்கத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பை வெளிப்படுத்துவது அதனுடைய அறிகுறி தான் பல் ஈறுகளுடைய பாதிப்பு. பொதுவாக ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த பொருளில் என்ன இருக்குது அப்படின்னா, துவர்ப்பு தன்மை உள்ள உணவுகள், நம்ம பொதுவாக கசப்பு தன்மை உள்ள வேப்பங்குச்சி, கருவேலாம், பல்பொடி எல்லாம் பார்த்திங்கன்னா துவர்ப்பு தன்மை. நீங்கள் பொதுவாகவே நேச்சுரல் பல்பொடி அப்படின்னாவே எல்லாமே பார்த்திங்கன்னா துவர்ப்பு தன்மையும் கசப்பு தன்மையும் உள்ளது. இந்த பேஸ்ட் மஸ்ஸும் பார்த்திங்கன்னா எல்லாமே ரசாயன கலவையில் செய்யப்பட்டது. ஸோ அனைத்து சுவைகளுமே நம் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. இப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னா நாம் முதல்ல செய்ய வேண்டியது தீமையான விஷயத்தை எடுத்துகிட்டு ஆரோக்கியம் தேடுறமே, பசையை அது எப்படிங்க ஆரோக்கியம் கொடுக்கும் அப்படின்னு நம்ம என்றைக்காவது சிந்திச்சோமா? நுரை நுரையாக வருது, அந்த நுரை எப்படி உருவாக்கினா? சரி, இந்த மாதிரி கலர் கலராக இருக்குது, அதில் பார்த்திங்கன்னா ஒயிட் ஒரு பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் ப்ளூ இருக்கும், ஒரு பக்கம் ரெட்டு இருக்கும். நான் பேச சொன்னேன் பற்பசையில் இருக்கக்கூடிய அந்த க்ரீம். ஸோ இந்த பற்பசையில் இருக்கக்கூடிய இந்த ரசாயனங்கள் நம் வாயிற்றின் இயக்கத்தை பாதிக்கும். ஏன்னா நம்ம ஒரு துவர்ப்பு தன்மை சுவைக்கும் போதே நாக்கு நம் வயிற்றின் இயக்கத்தை தூண்டுகிறது. இந்த ரசாயன பொருள் வயிற்றின் இயக்கத்தை பாதிக்கிறது. என்ன சார், நம்ம வாயில் வச்சுட்டு கொப்பிடிக்கிறோம், பல்லில் தான் நம்ம பண்ணுறோம், அது எப்படி உள்ளே போகணுன்னு கேட்டாங்க. நம்ம முதல் நாம் செய்ய ஒவ்வொரு சுவையையுமே நாம் நாக்கு பட்ட உடனே அது உயிர் சக்தியாக மாற்றிக்க, அது நல்ல சக்தியாக இருந்துச்சுன்னா, நல்ல உணவுடைய சக்தியாக இருந்தால் நல்ல சக்தியாக உடல் கிரகித்து கொள்கிறது. அதே விஷத்தன்மையாக இருந்தால் இந்த நாக்கு விஷத்தன்மையான தன்மையை கிரகிக்கும் போது அங்கு தான் அங்கு உடலில் பிரச்சனை ஏற்படுகிறது. அதனால் நாம் பொதுவாக இயற்கையான வழியில் கிடைக்கக்கூடிய பல்பொடிகள் எவ்வளோ இடத்துல நாட்டு மருந்துகளில் நிறைய கிடைக்குது, அந்த மாதிரி உபயோகப்படுத்துங்க. பொதுவாக பல் ஈறுகளில் வரக்கூடிய பிரச்சனை வயிறு சம்மந்தப்பட்டது தான். அதனால் ஈறு பிரச்சனையை பற்றி நம்ம பொருட்படுத்தணும்னு அவசியம் இல்லை. பொதுவாக இந்த மாதிரி பல்பொடிக்கு மாறின பிறகு இயற்கையான வழிமுறைகளில் நல்ல உணவு பழக்கத்தை மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனை பெருசாகாமல் நம்ம தடுத்து கொள்ளக்கூடிய வழிமுறையை ஆரம்ப கட்டத்திலே நம்ம குழந்தைங்கள்லேருந்து மேற்கொள்ளுங்க. நிச்சயமாக இந்த பிரச்சனைகள் வராதுக்கு நம்ம நிறைய வழிகள் இயற்கையில் இருக்குது.